okay? Okay, Father. Kekala. Okay, Father. Sattama. Okay, Father. God bless you all. Kekala. மனுஷன் படைச்சதுல உருப்படியான ரெண்டே விஷயம், ஒண்ணுன்னா எடுத்து அடிச்சுனா ரெண்டுமே பிஞ்சிடும், ஒன்னு செருப்பு இன்னொன்னு இன்னொரு செருப்பு. 2500 rupees. My God, 2500 ரூபாயா? ஆமா. எங்கிட்ட கொஞ்சம் குறையுது. எவ்வளவு குறையுது? 2500 குறையுது. ஐயோ, அப்ப திரிஷாவோட வாழ்க்கை? திரிஷா கூட எப்படா வாழ்ந்தேன், என்னமோ குடும்பம் நடத்துற மாதிரி கேக்குற. வேண்டாண்டா, இந்த பாரு, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிஷா கிடைக்கலனா திவ்யா. அப்ப திவ்யா கிடைக்கலனா எங்க இருந்தா உஷார் பண்ணி கூட்டு வருவானுங்கன்னு தெரியலையே. நமக்கு ஒண்ணு கிடைக்க மாட்டேதடா. காதல் முட்டால் செய்யற புத்திசாலித்தனமான காரியம். புத்திசாலி செய்யற முட்டாள்தனமான காரியம். அமெரிக்காவில் பாடுற பாட்டு ஒண்ணு பாடவா? நல்லா இருக்கு, நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை பாடு. என்னடா இது அமெரிக்காவில் பாடுறது, இங்க கேட்காது அப்படின்னு அவன் வீட்டுக்கு போயிட்டேன். கம்பரமேன் எழுதியாரு. கம்பர் பாத்தியா, பேர்லயே இருக்குல்ல, அந்த மாதிரி திருக்குறள் எழுதியவர் குறளரசன். ஆமா, சிலப்பதிகாரம் எழுதி சிலம்பரசன். டேய், சொல்லி தர தரலன்னா தெரியலன்னு சொல்லிடு. ஆமாடா தம்பி, நான் பொண்ணு. எட்டு மணிக்கு மேல உன் முகத்தை பார்க்க சகிக்க முடியாம தானே லைட்ட பூரா ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின், டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? மாப்ள தள்ளி உட்காரு. பாண்டியனே ஒரு டீ. ஓ, போயிட்டானா? ஏன், இந்த இடம் சேலுக்கு போகுதா? ஏன், உங்க சீட் அங்க போய் உட்காராதா? ஓஹோ, அப்ப என் பைக்ல ஏறி ஏறின ஒரு அழகான பையன் கூப்பிட்டா ஜாலியா பைக்ல ஏறிடுவியா? ஒரு அழகான பையன். சில பேரை பாக்க பாக்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பார்க்காமே பிடிக்கும்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? அறிவிட்ட நாதாரியலா, ஒன்னே இல்லையா, இங்க பேசிக்கிட்டு இருக்கியா? இப்ப நான் அதான் நீ என்ன பண்ண, சரி நீ நான் சொல், அப்ப அப்ப சரி, நீ இப்ப வரும்போது இல்லடா, என்ன சொல்ற? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். நான் இப்ப இந்த டாமில கறியும். நோ, இது நீங்களே கிட்டியல்லே கோபி, இது மோஷ்டிச்சன் தெளிக்கா பட்டும். நீ அதை எங்கிட்ட கொடுக்கலனா ராஜத்ரோக குத்தத்துக்கு அவன் ஜீவிதம் பூரா ஜெயில இருக்க வேண்டி வரும். ഒന്നും കണ്ടില്ല കേട്ടില്ല എന്നും പറഞ്ഞു സാറിന് ഒന്ന് കണ്ണടച്ചൂടെ, അയാളുടെ ജീവിതം രക്ഷപ്പെടും. സാറേ, സാർ എന്നെ ഇവിടെയുള്ള ഏതെങ്കിലും ബാങ്കില് ഒരു അക്കൗണ്ട് തുടങ്ങാനായിട്ട് ഒന്ന് പരിചയപ്പെടുത്തോ. എത്ര രൂപയുടെ ഡ്രാഫ്റ്റ്? 30 ലക്ഷം. കുട്ടിക്ക് എവിടെന്നാ ഇത്രയും പണം?
എന്റെ ഒരു ആവശ്യത്തിന് അച്ഛൻ തന്നതാ. എനിക്കിനി ആവശ്യങ്ങളൊന്നുമില്ല. 30 ലക്ഷം ഒരു കള്ളനുക്കാ? അയാൾ കള്ളനൊന്നുമല്ല. ഞാൻ കണ്ടിട്ടുള്ളതിൽ വെച്ച് ഏറ്റവും നല്ലവനാ, വലിയൊരു മനസ്സുള്ളവനാ. നീ എന്നെ കല്യാണം പണിക്കോ കൂടാതെ ഒരേ ഒരു കാരണത്തെ സോൾ. ഒന്ന് എന്നെ 100 ഇരിക്ക് 100 ഓക്കേ. മുതല്ല എനിക്ക് ഒന്ന കല്യാണം പണിക്ക് പിടിക്കാതെ മീതി 99 അതേതാ. ஆமா, உனக்கு வேற வேலையே இல்லையா?